ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேஷியல் மீடியா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தயிரோட எந்தெந்த உணவுப் பொருள்களை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தயிர் இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள் தயிர் இயற்கையான உணவு என்றாலும் இதனுடன் இந்த குறிப்பிட்ட உணவு வகைகளை சேர்த்து சாப்பிட்டால் நமக்கு நன்மை விட பக்க விளைவுகளே அதிகம் அவை எந்தெந்த உணவுகள் என்பதை இங்கு விரிவாக காண்போம் இந்த ஒரு கோப்பையில் புத்தமுதிய தயிரில் அறிந்த பழங்களை அதில் தூவி சாப்பிடுவது என்பதே அளப்பரிய ஆனந்தத்தை தரும் என்பதில் யாருக்கும் எவ்வித மாற்று கருத்தும் இருக்கப் தயிர் இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருளாகும் கால்சியம் விட்டமின் பி டூ விட்டமின் பி டுவெல் மெக்னீசியம் பொட்டாசியம் உள்ளிட்டவை தயிரில் மிக அதிகமாக உள்ளது தயிர் எளிதில் செரிமானம் அடையக்கூடிய உணவுப் பொருளாகும் தயிரில் இந்த நல்ல குணாதிசயங்களை அறிந்த மனிதர்கள் தயிருடன் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை கலந்து சாப்பிடுவதால் அது நம் உடவு உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை எளிதாக மறந்துவிடுகின்றன தயிரையே நமது உடலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் மாற்றக்கூடிய அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் விரிவாக காணலாம் முதலாவது வெங்காயம் உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் உணவுப் பழக்கத்தை முதலில் மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது தயிர் என்பது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை அளிக்கவில்லது தயிர் வெங்காயம் போன்ற தயிருடன் வெங்காயம் கலந்த கலவையை நாம் அதிகம் விரும்பி சாப்பிடும் பட்சத்தில் அது தோல் அளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை உடல் அரிப்பு எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை நமது உடலில் ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக மாம்பழம் ஒரு கோப்பை தயிருடன் அறிந்த மாம்பழங்களை அதில் கலந்து சாப்பிட்டால் தேனாமிர்தமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெங்காயத்தை போன்றி மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்க தயிருடன் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் உடலின் செயல்பாடுகள் தடைப்படுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் அடுத்ததாக தயிருடன் மீனையும் நாம் சாப்பிடக்கூடாது தயிர் என்பது புரோட்டீன் அதிகமுள்ள உணவுப் பொருள் இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதாகும் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது அதே போல மீனில் அதிகளவில் புரதம் உள்ளது இதுவும் விலங்கு வகை புரதம் ஆகும் எப்பொழுதும் ஒரு விலங்கு வகை புத புரதத்துடன் இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்துடன் இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் தயிருடன் மீன் சேர்த்து சாப்பிட்டால் அஜீரண கோளாறு ஏற்படுவது ஏற்படுவதுடன் வயிறு தொடர்பான உபாதைகளும் ஏற்படக்கூடும் அடுத்ததாக தயிருடன் நாம் பாலையும் கலந்து சாப்பிடக்கூடாது பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இவை இரண்டும் விலங்கு வகை புரதத்தை தன்னகத்தை கொண்டுள்ளது பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு உப்பிசம் மற்றும் வாய்வு கோளாறு உள்ளிட்டவை நமக்கு ஏற்படக்கூடும் எனவே நாம் தயிர் மற்றும் பாலை ஒரே சமயத்தில் உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக தயிருடன் பருப்பை சேர்த்து நாம் உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிருடன் உளுத்தம்பருப்பினால் செய்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்பிசம் கோளாறு வீக்கம் வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கொண்டு சென்று வேண்டும் உளுத்தம்பருப்பு தயிருடன் சேர்த்து நாம் சாப்பிடுவது நமது ஆரோக்கியத்திற்கு சிறந்ததல்ல அடுத்ததாக தயிருடன் எண்ணெய் நிறைந்த உணவுகள் சேர்த்து சாப்பிடக்கூடாது நெய் தடவப்பட்ட புரோட்டா சால்னா என்றால் யாருக்கெல்லாம் தான் பிடிக்காது அந்த அளவுக்கு அதன் சுவை நம்மை எல்லாரையும் கட்டி போட்டு வைத்துள்ளது எண்ணெய் மிக்க உணவுகளுடன் புரதம் நிறைந்த தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமட தாமதப்படுத்தும் மட்டுமல்லாது நம்மை விரைவில் சோர்வு செய்துவிடும் இதன் காரணமாகவே எண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்ட பிறகு லசி போன்ற பானங்கள் குறைக்கும் குடிக்கும் போது வெகு விரைவில் தூக்கம் நம்மை தழுவிக்கொள்வதாக கூறுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் தயிருடன் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை நிறுத்துவதே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது தயிருடன் எந்தெந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது என்பதை நாம் மீண்டும் கூறுகிறேன் தயிருடன் வெங்காயம் மாம்பழம் மீன் பால் உளுத்தம் பருப்பு எண்ணெய் நிறைந்த உணவுகள் போன்றவற்றை நாம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அப்படி சாப்பிடுவதை நிறுத்தினால் தயிரின் முழுமையான சத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்